தம்மாடுகளுக்காக உயிரை கொடுத்த தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புதிய வாரத்தின் முதல் நாள் இன்று இத்திருப்பலியை இறைவனுக்கு நன்றி கூறி இத்திருப்பலியிலே நம்முடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரால் உங்களை வரவேற்று இப்பலியிலே பக்தியுடன் பங்கு பெற உங்களை வேண்டுகின்றோம். தூய மறைல் நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வலக்கையின் முடிவில்லா ஆதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம் ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வசனங்கள் 5-18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கோனோவியா மொழியில், தெய்வங்கள் மனித உறவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயுசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மவுசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயுசு கோவிலில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினுடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள்
இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவான உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் நம்முடைய பல்லவி. எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவளுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? பல்லவி, எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவருடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. நமது பல்லவி, எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது. மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். நமது பல்லவி, எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 14, இறை வார்த்தைகள் 21-26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல. மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாகச் சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல. அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இற இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆறுதல் தரும் வார்த்தைகள், இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக நம்மை வழிநடத்தி செல்கின்றார். எவன் ஒருவன் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அன்பு செய்கின்றாரோ, அப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம் தந்தையாம் கடவுளும் அவர் மீது அன்பு கொண்டிருக்கின்றார். When you have real belief and faith in God and loves God, then God, through His Son, Jesus Christ, loves us too. இதுதான் அடிப்படையான போதனையாக இருக்கின்றது நம்முடைய கிறிஸ்துவ மறையில். அன்பும் விசுவாசமும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்றும் ஒரு ரயில் தண்டவாளத்தில் இருக்கின்ற இரண்டு பகுதிகளாக இருந்து அந்த ரயில் செல்வதற்கு உதவி புரிகின்றன. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அன்பின் காரணமாக, இந்த விசுவாசத்தின் காரணமாக எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழுகின்ற இறை வாக்கினர்களும் சரி, புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்ற திருத்தூதர்களும் சரி, திருச்சபையை எவ்வாறு வளர்த்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் காட்டுகின்றது. நற்செய்திக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த எவரும் நற்செய்தி வளர, அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் சவால்களை கண்டு அஞ்சாமல் இருக்க வேண்டும். இறைவன் நிறைவாக அவர்களுக்கு ஆசீர் தருவார். இன்றைய முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம், எவ்வாறு கிறிஸ்துவின் அரசு யூத மக்களிடையே பரவும் சமயத்தில் சிலர் அதற்கு எதிராக கங்கணம் கட்டி புனித பவுலையும் பர்ணபாவையும் செய்து வருகின்ற பணிகளுக்கு எதிராக அவர்களை இழிவாக பேசி கல்லெறிய தொடர்கின்ற நிகழ்ச்சி. அந்த நிலையிலே இந்த இரண்டு சீடர்களும் மனம் தளராது தாங்கள் இருந்த அந்த ஊரை விட்டுவிட்டு வேறு ஊர்களுக்கு சென்று மீண்டும் தங்களுடைய பணியை செய்கின்றார்கள். இப்பகுதியிலே நாம் காண்பது அடிப்படையான கருத்து ஒன்று, திருச்சபை வளர யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் இரண்டு வகையான குணநலன்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய இன்றைய பாப்பரசரும் தன்னுடைய மறைவுரையில் அடிக்கடி கூறுகின்றார். There are two necessary requisites for the Christian life to bring the good news to other people. இரண்டு தேவையான கோட்பாடுகள் நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க நமக்கு தேவையாக இருக்கின்றது. அதை இந்த முதல் வாசகத்திலே கேட்கிறோம் என்று. What are they? The movement and steadiness. A heart fixed on Jesus Christ, the risen Lord, cannot stand there. It should move continuously to bring the good news to other people. அதைத்தான் புனித பவுல் தன்னுடைய நற்செய்தியின் பணியில் செய்து கொண்டிருக்கின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர வேண்டுமென்றால் வி ஷுட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், ஸ்டெடினஸ், நிலைத்த தன்மை, நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது. நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது மனம் தளராத தன்மை, துன்பங்கள் மத்தியில் அதை விற்று கொடுக்காமல், அதனால் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழிவுகள் இவைகளை கண்டு நாம் அஞ்சாமல், அதை பெரிதுபடுத்தாமல் நம்முடைய பணியை செய்வதுதான் உண்மையான நற்செய்தியின் பணியாளராக இருக்க முடியும். எனவே
ஸ்டெடினஸ் நிலைத்த தன்மையை உடையவர்களாகவும் நம்பிக்கையில் அதே சமயத்தில் மூமெண்ட் இயக்குகின்ற மக்களாக அந்த நற்செய்தியை பிறருக்கு கொடுக்க வேண்டியது. இத்தகைய ஒரு நிலைத்த ஆழ்ந்த விசுவாசத்தை பெற்ற நாம் அனைவரும் நற்செய்தியின் மக்களாக துன்பங்களையும் சவால்களையும் கண்டு பயப்படாமல் நம்முடைய பணியை இறைவன் கொடுத்த அந்த அழைப்பை செய்ய வேண்டுமென்றால் தூய ஆவியானவரின் உதவி நமக்கு தேவை. அதை பற்றி தான் இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து பேசுகின்றார். The gospel today, Jesus tells us something else also. These things I have spoken to you, I am still with you. But the counselor, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all that I have said to you. வருகின்ற அந்த தூய ஆவியானவர் நமக்கு ஆறுதலையும் வழிமுறைகளையும் வலிமையையும் தந்து கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக இருக்க நமக்கு உதவி பெறுவார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது. இந்த வருகின்ற தூய ஆவியானவர் எத்தகைய வரத்தை நமக்கு தருகின்றார் என்ற ஒரு கேள்வி நம்மிலே எழலாம். மறைக்கல்வியிலே நாம் படிக்கின்றோம், தூய ஆவியானவரின் கொடைகள் 7, கனிகள் 12 என்று. ஆனால் அவைகளை விட முக்கியமாக நாம் இன்று உணர்ந்து புரிந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது இன்னும் 2 முக்கிய பயன்கள் தூய ஆவியாரால் நமக்கு தரப்படுகின்றது. The Holy Spirit gives us the strength and gives us the steadiness to move forward in life amid so many events that are happening in life. இந்த கொடைகளையும் கனிகளையும் பெற்று நாம் அனைவரும் வலு பெற்று மாறாத நிலையிலே விசுவாசத்தை காத்து விசுவாச வாழ்க்கையில் நற்செய்தியின் மக்களாக வளர இந்த ஆவியின் உதவி நமக்கு தேவையாக இருக்கின்றது. அதனால்தான் புனித பெரிய கிரகோரியார் அருமையாக கூறுவார், கிறிஸ்துவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உலக மாயங்களைக் கண்டு தன்னுடைய மனதை இழந்துவிடக்கூடாது. அவன் ஒரு திருப்பயணியாக இருக்கின்ற காரணத்தினால், ஆவியின் மூலமாக வழிநடத்தப்படுகின்ற காரணத்தினால், ஆவியின் அருள் கொண்டு வல்லமையை கொண்டு என்றுமே மாறாத வாழ்க்கையில் ஈடுபட்டு நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று கூறுகின்ற அவர் இவ்வாறு கூறுவார். அவர் கூறுகின்ற புத்திமதி என்னவென்றால், த அட்வைஸ் ஃப்ரம் செயின்ட் கிரெகோரி த கிரேட் இஸ் திஸ், லெட் அஸ் நாட் பி செட்யூஸ்ட் by the flattery of prosperity, because it is a stupid traveler who sees during his journey delightful, beautiful grassland and forgets where he was heading for. Surunga kurinal, oru kristuvan thannudaiya vaalkaiyil ulagamayam உலகத்திலே இருக்கின்ற மாயங்களை கண்டு மனதை பறிகொடுத்து அவைகளின் மீது நாட்டம் கொண்டு அவன் தன்னுடைய இலக்கை இழக்காமல் இருக்க நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். அதை செய்கின்றவர் தூய ஆவியானவர். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே புனித பவுலை போன்று பரணபாவை போன்று முதல் பகுதியிலே பார்க்கிறோம், யூதரும் புறையினத்தாரும் அவர்களுக்கு எதிராக எழுந்து கல்லறிந்து அவர்களை துரத்துகின்றார்கள். ஆனால் இன்னொரு இடத்திலோ அவர்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டு அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் மக்கள் அவர்களுக்கு பலி செலுத்த வருகின்றார்கள்.
நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். மதத்தின் பெயரால், விசுவாசத்தின் பெயரால், நாம் கடைபிடிக்கின்ற கோட்பாடுகளின் பெயரால் நாம் இழிவுபடுத்தப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம். அதே சமயத்திலே எவ்வாறு புனித பவுலும் புனித பர்னபாவும் இன்னொரு இடத்திலே உயர்த்தப்பட்டார்களோ, அச்சமயத்திலும் கூட அவர்கள் தங்களுடைய நிலையை மறந்து விடாமல், நாங்கள் அனைவரும் சாதாரண மனிதர்கள் என்று கூறி அந்த நிலைத்த தன்மையில், இந்த ஸ்டெடினஸ், அதை காத்தார்களோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் காக்க வேண்டும். எனவே தூய ஆவி என்று அழைக்கின்றார் புனித பர்னபாவை போன்று, புனித பவுலை போன்று, இந்த இரண்டு குணநலன்களை நமக்கு தந்து நிலையான கிறிஸ்துவ நம்பிக்கையில் வாழ்க்கையை நடத்தி அந்த நம்பிக்கையை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பிறருக்கு நற்செய்தியாக தந்து திருச்சபையை வளர்க்க அந்த ஆவியின் அருள் நாடி இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவ விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருதூதர்கள், இம்முயர் மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித தோமா மற்றும் இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறைமகனேசு, நமக்கருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை அளிப்பதாக. ஆமென்.
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரவரின் ஆசி உங்கள் மீது தங்கி என்றும் உங்களை வழி நடத்துவதாக. ஆமென். இறைவனின் அமைதியில் தொடர்ந்து வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து பாதுகாப்பு பெற ஜெபம். இயேசு கிறிஸ்துவே, நீர் நகரங்கள் ஊர்களிலெல்லாம் சுற்றி வந்து எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினீர். உமது வல்லமையால் நோயுற்றோர் நலமடைந்தன. கொரோனா தொற்று கிருமி பரவும் இந்நேரத்தில் எமக்கு உதவி செய்ய வாரும். உமது குணமாக்கும் அன்பை நாங்கள் உணர செய்தருளும். நோய் கிருமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் அனைவரையும் குணப்படுத்தும். தரமான மருத்துவ உதவிகளால் உடல் நலத்தை தாரும். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய தடை செய்யும் பயத்திலிருந்து எம்மை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக மருத்துவரே, இக்கட்டான இந்நேரத்தில் எம்மோடு இருந்தருளும். இந்நோயால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தாரும். நோயால் தாக்கப்பட்ட, நோயினால் மரித்த குடும்பங்களுக்கு நம்பிக்கையை தாரும். பாதிக்கப்பட்டோருக்கு பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பை தாரும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறையோடு பணிபுரிந்து பிணிபோக்கும் முயற்சிகளில் ஈடுபட உலக தலைவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். இயேசுவே, எம்மை குணப்படுத்தும். ஆமென். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே பக்தியுடன் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்று மே மாதத்தின் 11வது நாள். மே மாத வணக்க நாள் ஜெபத்திலே இன்றைய மாலை 7:30 மணிக்கு நாம் பின்வரும் 5 பங்குகளுக்காக தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க இருக்கின்றோம். கும்மிடி பூண்டி, கடம்பத்தூர், கல்லம்பேடு, காமராஜ் நகர், கனகம்மா சத்திரம். இந்த 5 பங்குகளுக்காக நாம் ஒன்றாக இணைந்து ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து வணக்க நாள் ஜெபத்திலே ஈடுபட்டு அன்னையை போற்றி இறை இயேசுவிடமிருந்து நமக்கு வேண்டிய வரங்களையும் இந்த 5 பங்குகளுக்கு வேண்டிய வரங்களையும் பெற ஒரே குடும்பமாக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பயஸ்லி யூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ஹோலி யூக்கரிஸ்ட். த குட் லார்ட் மீ ஷவர் அப்பான் யூ ஆல் த நெசசரி கிரேஸ் ஃபார் யூ இன் த டே ஆஃப் டுடே. டுடே அட் 7:30 கண்டினியூயிங் இந்த monthly May devotion to the Blessed Virgin Mary, we have rosary and other devotional prayer dedicated to the Blessed Virgin Mary, during which, among all other intentions, we are invited to pray for the following parishes: Kumidi Pundi, Kadambattur, Kallambedu, Kamaraj Nagar, Kanagamma Chatteram. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளை தந்து அன்பிலும் சமாதானத்திலும் அமைதியிலும் உங்களை வழிநடத்த தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மே த குட் லார்ட் கிராண்ட் யூ எ பீஸ்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் டே வித் இஸ் கிரேஸ். வாட் எவர் யூ அண்டர்டேக்,
யூ மே ஃபைண்ட் சக்ஸஸ் இன் தட். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே